வெல்கம் பேக் டு ஃபான்ஃபேக் இன்றைக்கி எபிசோட் ஃபோர்டீனோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் எபிசோட் சூப்பராகவே போச்சுன்னு சொல்லலாம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க ட்விஸ்ட் நிறையவே ரிலீவ் பண்ணியிருக்கோம் நேத்தி சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எபிசோட் ஃபோர்டீனோட ப்ரிவியூன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதான் நடந்துருச்சு அதோட டைட்டில் என்ன வச்சிருந்தோம்னா நித்யாவிட மன்னிப்பு கேட்க போகும் பிரபு இன்னைக்கு அதை நோக்கி தான் போச்சு இன்னைக்கு சாயங்காலமும் நம்ம ப்ரிவியூ போடுவோம் அதையும் செக் பண்ணி பாருங்க பிரபுவும் ஜாக்கியும் நித்யா வீட்டுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு போறாங்க காரில் இருக்கிறப்ப ஃபன்னான பேச்சு நிறையவே இருந்துச்சு என்னன்னா நீங்க பண்ண தப்புக்கு நானும் கூட வந்து அடி வாங்கணுமா சார் அப்படிங்கிறார் சொல்றாரு இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீதான் என் கூட இருக்கேன் ஃபினிஷிங் வரைக்கும் நீ இருந்து தான் ஆகணும் அதுவும் உன் தலையில் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது நித்யா வந்து இவங்க வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலைங்கிற தெரியுது அதுக்கப்புறம் நித்யா வந்து கிட்ட வந்து பேச போகிறாங்க பிரபு பேசும்போது நான் எதுவும் தப்பான இது பண்ணலை என்னை பற்றி தப்பாக நினச்சிப்பீங்கன்னு தான் மன்னிப்பு கேட்க வந்தேன் நீங்கள் பணக்காரங்க அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நாங்கள் ஏழைங்க அதனால் நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கணுன்னு நினைப்பீங்க அது மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்க எங்கள் அப்பா நினைக்காதீங்க ஒரு சத்தியாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க மொபைலில் நீங்கள் எது வேணாலும் காட்டலாங்க அதெல்லாம் நான் பார்க்க தயாராகலேன்னு நித்தியா வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டு பிரபுவும் ஆஃபீஸ் போயிடுறப்பில்ல ஆஃபீஸ் போனோன்னே சார் நீங்கள் பண்ண வேலையினால் எவ்வளோ ஃபைல் வந்து எட்டா வயசுலேருந்து ரிட்டன் ஆயிருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ கரெக்ஷன் இருக்குது சார் டேலியே ஆகலைன்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எப்போ வேணாலும் எட்டா வயசில் நான் பேச அமாலிச்சிப்பையா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுன்னு ஜாக்கிகிட்ட வந்து நம்ம பிரபு வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்பில் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஐடியா தான் சார் ஹோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை யாரால வந்துச்சு தான் வந்துச்சு சத்தியாவும் நித்தியாவும் வேற வேற நான் சொன்னேன் நீங்க கேட்கல சாட்சிகாரங்காலல விழுவுறதோட சண்டைக்காரங்காலல தான் மேலே ஏன்னா நித்யா மேல உங்க பேர் வந்து ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை சரிப்படுத்தணும்னா சத்தியா காலில் விழுந்தாவது நீங்க வந்து சரி பண்ணியே ஆகணுங்கிறாங்க பிரபு வந்து ஜாக்கிட்ட கேட்குறாங்க அவங்க ஒத்துப்பாளா எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது சார் இப்போ இருக்கிற நிலமை வேற முன்னாடி இருக்கிற நிலமை வேற இப்போ நம்ம வெல்லக்கூடிய காட்டை தான் போகிறோம் நம்ம சண்டை போட போல் முன்னாடி என்னென்னு தெரியாமல் பிரச்சனை பண்ணுறதுக்காக நம்ம போன மாதிரி இருந்துச்சு இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சார் உங்கள் பிரச்சனைன்னா அது அவங்க பிரச்சனை மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் நம்பி போகலாங்கிற மாதிரி போகிறாங்க சரி நித்யா மேலே இருக்கிற என் பழியை தொடக்கணுன்னா பிரபுவும் ஜாக்கியும் போகிறாங்க இது மாதிரி இந்த எபிசோடு வந்து இன்றைக்கி முடிக்கிறாங்க